அனைவருக்கும் வணக்கம். இமேஜை PDF ஆக மாற்றம் செய்வது எப்படி என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சிலவற்றிற்கு விண்ணப்பிக்கும் பொழுதோ அல்லது வெரிஃபை செய்யும் பொழுதோ PDF டாக்குமெண்ட் அப்லோடு செய்ய வேண்டியதாக இருக்கும். அது எப்படி நமது மொபைலை பயன்படுத்தி இமேஜை PDF ஆக மாற்றம் செய்வது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரோட சர்ச் பாரில் அடோப் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அடோப் ஸ்கேன் PDF ஸ்கேனர் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வெல்கம் டு அடோப் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன்இன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். அதாவது உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு சைன்இன் பண்ணுறீங்களா அல்லது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வச்சு சைன்இன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சைன்இன் வித் கூகுள் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்டான இமெயில் அட்ரஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளுடைய இமெயில் ஐடியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இமெயில் ஐடியை வச்சு சைன்இன் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்னுடைய மெயில் ஐடியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேஜ் வந்து கொஞ்சம் ரீலோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். மொபைல் ஆப் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த கண்டினியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சைன்டு இன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மெயில் ஐடி கீழே வந்திருக்கும். நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு அடாப் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லி கீழே இருக்கும். அந்த லெட்ஸ் கோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில பெர்மிஷன்ஸ் வந்து அலோ பண்ண சொல்லும். ஸோ அலோ அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒயில் யூசிங் த ஆப் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப மறுபடியும் அலோ கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய கேமரா வந்து ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட்டு கேமரா வச்சு ஒரு இமேஜை கேப்சர் பண்ணி அந்த இமேஜை எப்படி PDF-ஆக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மொபைல் கேமராவை அந்த இமேஜுக்கு நேராக வச்சு கரெக்டாக வச்சு பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கேப்சர் பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரொட்டேட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரொட்டேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் சரியான வியூ கொண்டு வந்துக்கோங்க. ஸோ திரும்ப ரொட்டேட்டை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப ரொட்டேட்டை கிளிக் பண்ணி சரியான வியூ கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு சைடில், ஸோ மேலே, ஸோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இமேஜை நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஃபுல்லாகவே வேணும் அப்படின்றனால நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி இமேஜினுடைய குவாலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கக்கூடிய வெளிச்சத்தில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா கிளியராக அண்ட் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் டிம்மாக இருக்கக்கூடிய இடத்துல எடுத்துட்டாலும் இந்த ஃபில்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரீசைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A4 போர்ட்ரேட்டா அல்லது A4 லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அது அந்த மாதிரி சரியான ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே தெரியக்கூடிய டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுக்காமல் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சேவ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும். நம்ம அப்ளை பண்ணும்பொழுதோ அல்லது அப்லோட் பண்ணும்பொழுதோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபைலுக்கு சரியான ஒரு நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே அடாப் ஸ்கேன் இன்றைக்கி டேட் இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரீநேம் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துட்டு திரும்ப மறுபடியும் கீழே ரீநேம் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஃபைலுக்கு ஒரு நேம் வந்து மேலே வந்து க்ரியேட் ஆயிரும். திரும்ப மறுபடியும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் PDF-ன்னு இருக்குது பாருங்கள், அந்த சேவ் PDF-ஐ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ PDF-ஆக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆயிருக்கும் பாருங்கள், PSTM விக்கி அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது எதுக்காக நான் இமேஜை PDF-ஆக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் வழி சான்று வேண்டி விண்ணப்பித்திருக்காங்க நமது பள்ளிக்கு ஒரு சில மாணவர்கள். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமது பள்ளியினுடைய சேர்க்கை நீக்கல் பதிவடை ரெஃபர் பண்ணி அந்த ரெஜிஸ்டரை வந்து அதில் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா PDF-ஆக மட்டும்தான் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக PDF-ஆக நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேம் கொடுத்துட்டோம்னா நம்ம அங்கே செலக்ட் பண்ணும்பொழுது டேரெக்டாகவே PSTM விக்கி அப்படின்னு சொல்லி காட்டும், நம்ம ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அல்லது இப்படி
பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் திரும்ப அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்து ஷேர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஷேர் ஆப்ஷனை திரும்ப மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து மூணாவதாக ஷேரிய காப்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜிமெயிலில் ஷேர் பண்ணணுமா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஜிமெயிலில் சென்ட் பண்ணணும்னா ஜிமெயிலில் சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப்ன்றதுனால வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த இமேஜை வந்து நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேஜஸை தான் பார்த்தீங்கன்னா இப்போ பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 10 பக்கங்கள் இருக்குது அல்லது ஒரு 4-5 பக்கங்கள் இருக்குது, அதை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப மறுபடியும் இந்த அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப மறுபடியும் இந்த மாதிரி கேமரா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேஜஸை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ராப் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபில்டர் ஆப்ஷன்ஸு கிளிக் பண்ணி சரியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கிளாரிட்டி எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜஸ் வந்து நமக்கு வந்து ஸ்கேன் ஆயிடுச்சு. திரும்ப மறுபடியும் செகண்ட் பேஜ் ஸ்கேன் பண்ணுறதுக்கு கீப் ஸ்கேனிங்னு இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் நீங்கள் செகண்ட் பேஜை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் பேஜஸ் அதிலேயே சொல்லும் பாருங்கள், பேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரொட்டேட்டை கிளிக் பண்ணி சரியான வியூ கொண்டு வந்துக்கோங்க. ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப மறுபடியும் மூணாவது பேஜை ஸ்கேன் பண்ணுறதுக்கு கீப் ஸ்கேனிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பக்கங்கள் வேண்டாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ 3 பக்கங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் 4 பக்கம் 5 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ திரும்ப மறுபடியும் க்ராப் பண்ணிக்கோங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான வீக் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கிளாரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப மறுபடியும் அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ரீநேம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த ஃபைலுக்கான ரீநேம் வந்து மேலே வந்து க்ரியேட் ஆயிரும். திரும்ப மறுபடியும் கீழே தெரியக்கூடிய சேவ் பிடிஎஃப் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 3 இமேஜஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதை திரும்ப நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு அந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது ஃபஸ்ட் பேஜ், இது செகண்ட் பேஜ், இது தேர்ட் பேஜ். திரும்ப மறுபடியும் இதை ஷேர் பண்ணாலும் ஷேர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஷேரிய காப்பியை யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணாலும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய இமேஜஸை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு இங்கே தெரியக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் பேக்கில் வந்துட்டு திரும்ப மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இங்கே இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். திரும்ப அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ எந்த இமேஜை நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜஸ்னால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட இமேஜஸுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அலோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 2 இமேஜஸுமே இந்த மாதிரி வந்துடும். திரும்ப மறுபடியும் இங்கே வச்சு அந்த 2 இமேஜஸுமே செலக்ட் பண்ணிவிட்டு மேலே தெரியக்கூடிய டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அந்த இமேஜஸ் வந்து உள்ளே வந்துடும். ஸோ இது செகண்ட் பேஜ், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேஜ். ஸோ இந்த மாதிரி 2 இமேஜஸை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். இதையுமே பார்த்திங்கன்னு சொன்னால் க்ராப் பண்ணாலும் க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ மேலே கீழே சைடில் அப்படி வந்து க்ராப் பண்ணாலும் க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ரொட்டேட் பண்ணாலும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபில்டர் ஆப்ஷனை இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி அதனுடைய கிளாரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப மறுபடியும் இந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரீநேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப சேவ் பிடிஎஃப் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய இமேஜஸை பிடிஎஃபாக வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ திரும்ப அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. திரும்ப ஷேர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம யாருக்கு வந்தாலும் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுக்காவது அப்ளை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா சரியான ஃபைல் நேமை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்பொழுதோ அல்லது வெரிஃபை பண்ணும்பொழுதோ நம்ம கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இமேஜாக இருக்கக்கூடிய நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி அல்லது இமேஜஸை வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.